அப்பாவின் கத்தி சிறுகதை எழுதியவர் நீலபத்மநாபன் அவர்கள். வாசித்தளிப்பவர் சிவகுமார் என்கிற ஆர்வல். தேதி 31 அக்டோபர் 2023. அயர்ந்த தூக்கத்திலிருந்து விழிப்பு வந்ததும் கீழே பாயிலிருந்து பக்கவாட்டில் அப்பாவின் படுக்கைக்கு எந்திரகதியில் பாய்ந்து செல்லும் அருணின் கண்கள், சுருட்டி வைத்திருக்கும் அப்பாவின் படுக்கை ஏமாற்றத்தையும் ஒருவித சூன்ய உணர்வையும் நெஞ்சில் நிறைக்கிறது. படுத்திருந்தவாறு நாட்களை எண்ணிய போது புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, இன்னைக்கு திங்கள் 6வது நாள். சாதாரணமாக அப்பா வெளியூர் போனால் 2 அல்லது 3 நாள்தான். இப்படி அதிகாலையில் கண் விழிக்கையில் லேசாய் ஒரு தாளக்கிரமத்தின் ஏற்ற இறக்கத்தோடு அமர்ந்த ஒளியில் குரட்டை விட்டு மல்லாந்து கிணங்கு தூங்கும் அப்பா. குபீரென்று நெஞ்சில் வந்து நிறையும் ஒரு பாதுகாப்புணர்வுடன் அப்பாவின் படுக்கைக்கு உரண்டு அவரை தொட்டு உராய்ந்து கொண்டு அந்த கதகதப்பில் சற்று நேரம் கூட ஒரு குட்டி தூக்கம். பிறகு எழுந்திருந்த அடுக்கலையில் பாத்திரங்களை உருட்டி கொண்டிருக்கும் அம்மாவிடம் ஓட்டம். டப்பாவிலோ பெரிய ஹார்லிக்ஸ் குப்பியிலோ போட்டு அம்மா பத்திரமாய் வைத்திருக்கும் அப்பா வாங்கி வந்திருக்கும் பிஸ்கட், வேறு ஏதாவது இனிப்பு சாமான்களின் முதல் பங்கும் வேறு யாரும் எச்சிலாக்கும் முன் இவனுக்குத்தான். ஏண்டா அருண், இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம்? அம்மாவின் அதட்டலை கேட்டதும் எரிச்சலடையும் மனம். பாவம் அப்பா, போன இடத்தில் என்னென்னவோ ஏதேதோ. வீட்டை விட்டு வெளியூர் போனால் அப்பா திரும்ப வரும் வரையில் ஒளிந்தும் பதுங்கியும் நெஞ்சுக்குள் கண்ணாடி தூண்களாய் உறுத்தி கொண்டிருக்கும் இந்த பயம் காரணம் தெரியாமல். வேலை விஷயமாய் மாசத்தில் 1 தடவை அல்லது 2 தடவை இந்த மாதிரி வெளியூர் பயணம். இப்பத்தான் முதல் முறையாக இந்த மாநிலத்தின் வெளியே அடுத்த மாநில தலைநகருக்கு பயணம். முந்தான நாள் அல்லது நேற்று ஊர் திரும்பி விடுவதா அப்பா சொல்லியிருந்த காலக்கெடுவெல்லாம் தாண்டியும் 4ஆம் பாடப்புத்தகத்திலிருந்த கதைகள் எல்லாம் தீர்ந்து விட்டதால் அடுத்த வகுப்பு புத்தகத்தில் இருந்த காசம்பியங்கா கதையை அப்படியே அபிநயித்து சொல்லித்தரும் வேளாம்பிள்ளை சார். நான் திரும்ப வரும் வரையில் வேறெங்கும் செல்லக்கூடாது என்று கப்பலின் மேல்தளத்தில் மகன் காசம்பியங்காவை விட்டுவிட்டு சென்ற அவன் அப்பா. தீப்பிடித்து கொண்ட கப்பல் கடல் காற்றில் கொழுந்து விட்டு எரிந்து கொஞ்சம் கொஞ்சமாய் முழுகும் கப்பல். அப்பா மாண்டு விட்டதை அறியாமல் அப்பா விரும்பி வருவதை எதிர்பார்த்து அதே இடத்தில் நிற்கும் மகன். உயிர்காக்கும் படலுகள் லைஃப் போட்டுகளின் கப்பலிலிருந்து காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கும் பயணிகளின் கூட செல்லாது தந்தைகளை மந்திரமாக கருதி நின்ற இடத்திலேயே நின்று கருகிச்சாகும் மகன். இன்றைக்கு பார்த்து இந்த கதையாக சொல்லணும். மதிய உணவுக்கு விட்டு வீட்டுக்கு வரும்போது ஒருவேளை 11 மணி ரயிலில் அப்பா வந்திருக்கக்கூடும். வந்து குளித்து சாப்பிட்டு விட்டு அவசரமாய் வேலை பார்க்கும் இடத்துக்கு விரைந்திருப்பார் என்று ஆசை கொள்ளும் மனம். வீட்டில் வந்து ஏறியதும், இல்லை அப்பா, இன்னும் வீடு திரும்பவில்லை என்பதை பளிச்சென்று உணர்த்தும் பிரஜ்ஞை. ஏண்டா பசியா பழம் தின்னுட்டு வந்திருக்கியா? போட்ட சோறு அப்படியே இருக்கு, எந்திரிச்சு போற. அம்மா சொல்வதை கேட்காமல் மீண்டும் பள்ளிக்கு ஓட்டம். வகுப்பில் இருக்கவே தோன்றவில்லை. ஆனால் எங்கே போவது? தாறு மாறாய் எங்கெல்லாமோ அலைந்து கொண்டிருந்த சிரத்தை விளையாடவும் தோன்றவில்லை. வெளியில் முக்கிய வீதியில் விரையும் பஸ்களின் சத்தம், ரயில் நிலையத்தில் இருந்து கேட்கும் ஊதல் ஒலி. ஏம்மா
இன்றைக்கும் அப்பா வரமாட்டாரா? மாலையில் வீட்டுக்கு வந்ததும் அம்மாவிடம் கேட்டான். வீட்டு வேலைகளில் சதா முழுகியிருப்பதால் சாதாரணமாய் அப்பா முகத்தில் கவலை கீறல்கள் வெளியே தெரியும்படி இருப்பதில்லை. இன்று ஏனோ அம்மா முகத்தில் உள்ளடங்கி நிற்கும் துக்க பாரம் பளிச்சென்று இவனுக்கு புலனாகிறது. பாட்டி சொல்லிக் கொண்டிருந்தாள், எங்க போய் கிடக்கிறானோ, எப்பவும் ஜோலிதான். வீட்டில் வந்து சமயத்துக்கு சாப்பிடாம இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? வழக்கம் போல் சண்டை போட்டுக்கொள்ளும் தம்பி தங்கைகள் அவர்கள் கூட ஏனோ இன்று சேர்ந்து கொள்ள தோன்றவில்லை. மறுபடியும் இன்னொரு இரவு. இந்த ஸ்டேஷனில் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் ரயில் பெட்டிகள், இல்லை இது ரயில் அல்ல, கப்பல். சுற்றி கண் எட்டும் திசையெல்லாம் விருந்து பறந்து கிடக்கும் நீலக்கடல், கரை காணா கடல். கப்பலில் வேறு யாரும் இல்லை, தான் மட்டும். இப்போது கடலும் கப்பலும் எல்லாம் மாயமாய் மறைந்து விட்டது போல். கண் விழித்த போது அதற்குள் விழுந்து விட்டதா? அப்பாவின் படுக்கைக்கு விரையும் விழிகள், கனவா? கண்களை கசக்கிவிட்டு கொண்டு மீண்டும் பார்த்தபோது அப்பாவேதான். நீண்டு நிமிர்ந்து படுத்திருக்கும் அப்பா ஏதோ குரட்டை ஒளி கேட்கவில்லை. படுத்தவாறு உருண்டு பக்கவாட்டில் அப்பாவை தொட்டுக்கொண்டு கிடந்தபோது வலியில் உணங்கும் அப்பா. அப்பாவுக்கு காய்ச்சலா? அப்பாவின் உடம்பு எப்போதும் கலகலப்பாய் இருக்கும், ஆனால் இன்றைக்கி நல்ல சூடு. வழக்கமாய் அப்பாவிடமிருந்து வீசும் இதமான லேசான வியர்வை நெடியை மீறி இந்த கனமான வாசனை. மாற்றமா மனமா தெரியவில்லையே, ஓ அயடின் மனம். சடக்கென்று எழுந்து உட்கார்ந்து கொண்டு கூர்ந்து பார்த்தபோது தென்னல் வழியே வரும் விடுந்தும் விடியாத இளம் வெளிச்சத்தில் அப்பாவின் வலது தோள் பட்டையில் ஒரு பெரிய கட்டு, அதில் லேசாய் படர்ந்திருக்கும் மஞ்சளும் இளம் சிகப்பும் கலந்திருக்கும் ரத்தம். ரத்தமா? அயடினா? அப்பாவின் வலி இப்போது இவனுக்குள்ளேயும் ஆவாகித்து கொண்டது போல். அப்பாவின் கைமுட்டியின் மேலே கட்டின் கீழே எலுமிச்சம்பழ நிறச்சாரும் ரோஜாப்பூவாய் சிவந்து கவலையோடு மெல்ல அங்கே தொட்டு தடவிய போது வீழ்த்து கொண்ட அப்பா, வலிக்குதா அப்பா? இல்லடா கண்ணு. அப்பாவின் அழைப்பில் நெஞ்சில் சுரக்கும் நிம்மதி. பிறகு பாட்டியிடமிருந்து அப்பாவிடமிருந்தும் தெரிந்து கொண்ட செய்தி. பாட்டியும் அப்பாவும் அடிக்கடி வெற்றிலை போட்டுக்கொள்வதால் கால் வைத்த சின்ன வட்டமான ஒரு வெங்கலத்தட்டில் எப்போதும் தயாராக இருக்கும் வெற்றிலை, முழுப்பாக்கு, புகையிலை, சுண்ணாம்பு. முழுப்பாக்கை சின்ன சின்ன துண்டங்களாய் வெட்ட பாக்கு வெட்டி, மேலே தொப்பி போல் வளைந்து ஒன்றில் அகலமாய் பதிந்திருக்கும் கத்தி. இரு தண்டுகள் இடையில் பாக்கை வைத்து அழுத்தி சதக் சதக் என்று துண்டிக்கப்படும் பாக்கு. வெறுங்கையால் துண்டிக்க முடியாத விளையாட்டு சாமான்களில் இருந்து சரிசமமாய் பங்கு வைப்பதற்கான திருட்டு பணியாரங்கள் வரை ஈடுகொடுத்து எல்லா கூர்மையெல்லாம் போய் கோணலாய் தென்படும் இந்த உபகரணத்தை அப்பா நாடுவதில்லை. பாட்டி மட்டும் வீட்டில் உள்ள குழந்தைகளை எல்லாம் வைத்தவாறு பாக்கை அதன் இடையில் வைத்து டொக்கு டொக்கு என்று தரையில் தட்டி எப்படியோ சமாளித்து கொண்டிருந்தாள். அப்பாவிடம் இருந்த இந்த அழகான சின்ன பேனா கத்தி கூடிப்போனால் மூன்றங்குல நீளம் வரலாம், குறுக்களவு ஓர் அங்குலம், கருப்பும் வெளுப்பும் கலந்த அழகான கைப்பிடி. நல்ல கூர்மை இருந்தால் இந்த கத்தியை தொட அப்பா யாரையும் அனுமதிப்பதில்லை. எப்போதும் அப்பாவின் பூட்டப்பட்ட மேஜை எழுப்பறைக்குள் சிறைப்பட்டிருக்கும். பாக்கு வெட்ட மட்டுமல்ல, ராத்திரி வீடு திரும்பும்போது அப்பா வாங்கி வரும் மாம்பழம் அன்னாசி பழங்களின் தோல் களைய அப்பா இந்த கத்தியை பயன்படுத்தும் பவிசை பார்க்கணும். முழு மாம்பழத்தின் அத்தனை தொழியும் ஓரிடத்தில் கூட அருந்து விடாமல், அதே வேளையில் தோலில் பழத்தின் கனம் படாமல் ஒரே சீராய் வளைந்து வளைந்து ஸ்பிரிங்காய் அப்பா கையில் இருக்கும் கத்திக்கும் பழத்துக்கும் இடையே நீண்டு தொங்குவதை கைப்பற்ற தம்பி தங்கைகள் கூட போடும் போட்டி. வெளியூர் பயணத்தின் போது சட்டை வேட்டி வைக்க அப்பா எடுத்து செல்லும் சின்ன சிவப்பு தோல் நிறப்பைக்குள் கிடந்து அப்பா கூட பயணம் செய்யும் இந்த பேனாக்கட்டி.
போகும் இடத்தில் வெற்றிலை பாக்கு போடும்போது பாக்கு வெட்டும் வசதிக்காக. இந்த தடவை அந்த கத்தி அப்பா கூட திரும்ப வரவில்லை. மாறாக வாழ்நாள் பூரா மறக்க முடியாமல் இந்த வடுவை தந்துவிட்டு எதிரியின் பாளையத்தில் அபயம். போன இடத்தில் வேலையெல்லாம் முடித்துவிட்டு அப்பா ரயில் நிலையம் வந்தபோது உருவிக்கொண்டு நிற்கும் ரயில் டிக்கெட்டுக்கு நீண்டு நின்ற கியூ வரிசை. கடைசி ஆளாய் அப்பா வந்து நின்ற சற்று நேரத்தில் அப்பாவின் பின்பக்கம் அடுத்த ஆளாய் வந்து நின்ற ஒருவன் அப்பாவை பார்த்ததும் ரொம்ப பரிச்சயத்துடன் முகமெல்லாம் பல்லாய், அண்ணாச்சிக்கு கிருஷ்ணன் கோயில் தானே? அப்பாவுக்கு அந்த ஆளை புரிந்து கொள்ள முடியவில்லை. இருந்தும் குடை சூழ்ந்திருக்கும் அந்நிய பாஷையின் இடையில் கேட்கும் இந்த சொந்த மண்ணின் கொச்சையின் சொகம். ஆமாம், என்ன தெரியுமா? நல்லா கேட்டுட்டீங்க, எனக்கும் அதே ஊர் தான். டிக்கெட் கவுண்டர் வரும் வரை நகர்ந்து கொண்டிருந்த கியூவில் தொடர்ந்த பேச்சு ரொம்ப நாள் பழகியதை போன்று அப்பாவிடம் ஏற்படுத்திவிட்ட நெருக்கம். இடுப்பில் தோல் பையை இடுக்கி கொண்டு டிக்கெட் கவுண்டருக்குள் கையை விட்டு ரூபாய் நோட்டுகளை கொடுத்து டிக்கெட்டும் மீதி சில்லறையும் எல்லாம் ரயில் கிளம்பிவிடப் போகிறதே என்கிற பரபரப்பில் வாங்குவதற்கிடையில் அப்பாவுக்கு உதவி செய்யும் பாவனையில் பையை கைப்பற்றி கொண்டு எடுத்தான் ஓட்டம். ஒரு இந்த திடீர் திருப்பத்தை சற்றும் எதிர்பாராத அப்பா ஒரு கணம் திடுக்கிட்டு நின்றுவிட்டு அவனை பின்தொடர்ந்து ஜன நெரிசலின் இடைவழி ஓடுவதற்கிடையில் பைக்குள்ளிருந்த வணிபர்ஸையும் கத்தியையும் கையில் எடுத்துவிட்டு பையை விட்டெறிந்தவனை அப்பா பிடித்துவிடும் நெருக்கத்தில் வந்ததும் அவன் செய்த கத்தி வீச்சு நல்ல வேலை தோள்பட்டையோடு நின்றது. இரண்டு நாள் ஆஸ்பத்திரியில் அபயம், 2-3 தையல், வீட்டில் உள்ளவர்கள் பயந்து விடப் போகிறார்களே என்று இங்கு தெரிவிக்கவில்லை. ஆவி பறக்கும் கஞ்சியுடன் வந்து ஸ்பூனில் அப்பாவின் வாயில் கஞ்சியை புகட்டும் அம்மா, தலைமாட்டில் கவலையோடு கவனித்து கொண்டிருந்திருக்கும் பாட்டி. அப்பா சொன்னார், நல்ல ஒரு கத்தி, எவ்வளவு காலமாக அது என் கையில் இருந்தது. அப்பாவின் அந்த ஏக்கம் இவனையும் பற்றி கொண்டது போல் கை அடக்கமாய் கருப்பும் வெள்ளையும் கலந்த கைப்பிடியுடன் பழங்களின் துளிகளைந்த காலங்கள் வெடுக்கென்று பாட்டியின் சொற்கள், ஆமாம், நாசமாக போன கத்தி, அது மட்டும் இல்லாதிருந்தால் இப்படி ரத்த குறை வந்திருக்குமா? கொஞ்சம் கூட நீங்கி குத்து விழுந்திருந்தால் பையில் சுளையாக இருந்து ரூபா வேறு போச்சு. இதையெல்லாம் விட கத்தி போயிட்டுதுன்னா கவலைப்படுற தொலைஞ்சு போட்டோம், இனி கத்தியும் வேண்டாம் சுத்தியும் வேண்டாம், பாக்கு வெட்ட இந்த மழுங்கல் பாக்கு வெட்டியே போதும். நன்றி. இது தினமணி கதிர் பத்திரிகையில் மே 1994 எழுதப்பட்டது. மீண்டும் நன்றி.